கோடை காலம் துவங்கியதை அடுத்து பொதுமக்களின் தாகம் தணிக்கும் விதமாக விஜய் மக்கள் இயக்கம் கோவை மாவட்ட மாணவரணி சார்பாக ஆட்டோவில் நீர்மோர் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டது. கோடை காலத்தை முன்னிட்டு கோவையில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகள் முதல் அனைத்து மக்களுக்கும் இலவச நீர்மோர் வழங்கும் நடமாடும் தண்ணீர் பந்தல் என்னும் அசத்தல் திட்டத்தை துவங்கியுள்ளனர். விஜய் மக்கள் இயக்கத்தின் தேசிய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி நடைபெற்ற இதற்கான துவக்க விழா காந்திபுரம் 100 அடி சாலையில் உள்ள கோவை மாவட்ட விஜய் மக்கள் இயக்க மாவட்ட மாணவரணி தலைமை அலுவலகம் முன்பாக நடைபெற்றது. ஆட்டோவில் தாகம் தீர்ப்போம் என்னும் சேவையாக துவங்கியுள்ள இதற்கான துவக்க விழா மாவட்ட மாணவரணி தலைவர் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக JRT குழுமங்களின் தலைவர் JRT ராஜேந்திரன் கலந்து கொண்டார். 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் நீர்மோர் கேனை வைத்துக் கொண்டு ஆட்டோவில் பயணிக்கும் பயணிகள் முதல் அனைத்து மக்களுக்கும் நீர்மோரை இலவசமாக வழங்கி வரும் இத்திட்டத்தை கோவை வாழ் மக்கள் பெரிதும் வரவேற்றுள்ளனர். இதற்கான துவக்க விழா நிகழ்ச்சியில் சுதந்திர மீட்டர் ஆட்டோ நிர்வாகிகள் ராஜபழனி, பாலாஜி, பஞ்சலிங்கம், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் கார்த்திகேயன், பொருளாளர் ராஜா, துணைத் தலைவர் மாரிராஜ், இணை செயலாளர் சதீஷ்குமார், இணை செயலாளர் அருண்குமார், அமைப்பாளர் செந்தில்குமார், துணை அமைப்பாளர் சரவணன், ஆலோசகர் ரோஹித், மாவட்ட நிர்வாகி வினோத்குமார், சிங்கை நகர தலைவர் சுரேஷ், செயலாளர் சதீஷ், உறுப்பினர் கருப்புசாமி, கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தளபதி நாணயக்கிணங்க மாநில பொதுச் செயலாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இன்று கோவை மாவட்டத்தில் 5 ஆட்டோக்களில் நீர்மோர், அதாவது மக்களை தேடி நீர்மோர் திட்டத்தை துவக்கி வைக்க அப்பா JRT அவர்கள் வந்ததுக்கு அவர்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து தண்ணீர் பந்தல் மற்றும் நீர்மோர் பந்தல் அமைச்சு நம்ம தளபதி அவர்களின் உத்தரவுப்படி நடந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் ஒரு தொடர்ச்சியாக இன்று கோவை மக்களை தேடி 5 ஆட்டோக்களில் நீர்மோர் கொடுக்குறோம். அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இடங்களில் சோமனூர் ஒன்றிய சூலூர் ஒன்றியம் சார்பிலையும், கருமத்தம்பட்டி கணிதூர் பகுதியிலையும், கருமத்தம்பட்டி மகளிரின் சார்பிலையும், செல்வபுரம் பகுதி சார்பிலும், மேற்கு நகர சார்பிலும் 6 இடங்களில் இன்றைக்கி நீர்மோர் தண்ணீர் பந்தல் திறக்கிறோம். அதனை தொடர்ந்து மக்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை தொடர்ந்து மாவட்ட சார்பில் பண்ணிகிட்ருக்கிறோம். இந்த விழா ஏற்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வினோத்குமார் அவர்கள் ஏற்பாடில் மற்றும் மாணவ நிர்வாகி அனைவருக்கும் ஏற்பாடில் இந்த விழா நடைபெற்று வருகிறது. விழாவிற்கு வருகிற அப்பாவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். 5 ஆட்டோக்களில் நீர்மோர் தொடர்ந்து சூலூர் ஒன்றிய மாணவனின் சார்பிலும், சிங்கை நகர மாணவனின் சார்பிலும், கருமத்தம்பட்டி மகளிரின் சார்பிலும், மேற்கு நகர தலைமை சார்பிலும், செல்வபுரம் பகுதி சார்பிலும் 6 இடங்களில் இன்றைக்கி தண்ணீர் பந்தல் திறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த கோடைக்காலம் முடியும் வரைக்கும் இந்த தொடர்ந்து இந்த செயல் நடக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தாய் தந்தை யாசுடன் JRT கோவை தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக பாபு மற்றும் அந்த அவங்க கூட இருக்கிறாங்க அத்தனை உறுப்பினர்கள் எல்லாருமே நீ இப்போ இந்த வெயில் காலத்தினால நீர்மூர் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி குளிர்காலத்தில் எல்லாத்துக்கும் பெட்ஷீட்டு, துணிமணிகள், ஏழைகளுக்கு வந்து ஏழை பெண்களுக்கு வந்து இலவச சேலை, எல்லாத்துக்கும் வேட்டி சட்டை, இந்த மாதிரி நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்க. ஆனால் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீர்மோர் பந்தலுங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு, இவங்க தான் ஃபஸ்ட்டு செய்கிறாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை நான் துவக்கி வைக்கிறேன் அப்படிங்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து நிறையா இந்த மாதிரி நிறையா செய்கிறாங்க. தளபதி மக்களுக்கு வந்து இதை விட இன்னும் நிறையா செய்யணும்னு சொல்லிட்டு நான் மனசார வாழ்த்துறேன்.